அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஜாயின் பண்றது அரசியல் விமர்சகர் ஸ்ரீகுமார் சார். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க பேசுறீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன் சார். இப்போ அடுத்த வாரம், இன்னும் அடுத்த வாரம் கூட இல்லை, இன்னும் 2-3 நாட்கள்ல பட்ஜெட், மத்திய பட்ஜெட் தாக்கல் பண்ண போறாங்க. ஸோ இது எப்படி பார்க்குறீங்க, இதை என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு பார்க்குறீங்க? ஏன்னா இந்த ஒரு எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் வரக்கூடிய பட்ஜெட் இது. அதற்கு பிறகு இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் என்பது வந்து பாஜக எதிர்பார்த்த அளவுக்கு அவங்களுக்கு வரல. திருப்பியும் மோடி அவர்கள் வந்து பிரதமர் ஆனால் கூட பிஜேபி எக்ஸ்பெக்ட் பண்ண மெஜாரிட்டி அவங்களுக்கு வரல. லாஸ்ட் 2 டேர்ம்ஸில் மோடி மெஜாரிட்டியில் பிஎம்மாக இருந்தார். ஸோ இப்போ மெஜாரிட்டி இல்லாமல் பிரைம் மினிஸ்டராக இருக்கார். அண்ட் இந்த ஒரு எலெக்ஷனில் நம்பர் ஆஃப் சீட்ஸ் குறைஞ்சதுக்கு வந்து இந்த மிடில் கிளாஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணப்படலை, அந்த மாதிரிலாம் நிறைய நெரேட்டிவ்ஸ் வந்து பேசப்படுது. இதெல்லாம் எலக்டோரலாக ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கா இல்லையாங்கிறது அடுத்த கேள்வியாக இருந்தாலும், அந்த மிடில் கிளாஸ் மத்தியில் ஒரு அதிருப்தி இருக்கிறது என்று பரவலாக பேசப்பட்டு இருக்குன்னு நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த பட்சத்தில் இந்த பட்ஜெட் எப்படி இருக்கும் நீங்கள் பார்க்குறீங்க? ஏதாவது ஒரு ஃபேன்சி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் ஃபார் மிடில் கிளாஸ் இருக்குமான்னு எதிர்பார்க்கலாமா? ஆமாம், அதாவது இப்போ மத்திய அரசு, அதாவது பாஜக தலைமையில் மோடி தலைமையிலான அரசு பதவியேற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் அவங்க தாக்கல் பண்ற ஒரு அடுத்த 3rd டேர்மோடைய ஃபர்ஸ்ட் பட்ஜெட். ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸ் வந்து அவங்க ஃபுல் ஃபிளெஜ்டா வந்து நிறைவேற்றினதுக்கு அப்புறம் 3rd டேர்ம் அவங்க வந்து கண்டினியூ பண்றாங்க. அதுல திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய 6th பட்ஜெட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இப்ப அதை சர்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் she will be the longest serving finance minister of the country ah irupanga continuous ah ena nariya per bits and pieces la irundhaangala thavara ama continuous ah or term fulfill pannuvaanga neenga unmaiyila solra maari nariya adirthigal pona the budget ku apparam vandu vandada vandu naam unara mudiyudhu ena eppozhume budget abdingum bodhu oru nadathara makkalukkum nadathrathukkum konjam keela irukkira makkalukkum oru edirpaarppugal jaasthi irukku. குறிப்பாக வருமான வரி சலுகை அது போன்ற விஷயங்களா இருக்கட்டும், இல்ல கடன் உதவி அந்த மாதிரி விஷயங்களா இருக்கட்டும், இல்ல சில பெனிஃபிட் ஸ்கீம்ஸ், வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், அதாவது அந்த மக்களுக்கு உண்டான அந்த திட்டங்கள், அதுல போய் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எங்கெங்க இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பொறுத்து இந்த பட்ஜெட்டுடைய ஒரு தன்மை வந்து எப்பொழுதுமே மக்களுக்கு எதிர்பார்ப்பை தூண்டும். 2024 தேர்தலுக்கு முன்னாடி அவங்கள் தாக்கல் செய்த பட்ஜெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு எதிர்பார்ப்பை நிறைவேற்றும்படியாக இல்லை. ஏன்னா எப்பொழுதுமே ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடி பட்ஜெட்ல வந்து மிகப்பெரிய கவர்ச்சி திட்டங்கள்லாம் இருக்கும், மக்களை வந்து ஓட்டு போடு வைப்பதற்கு தூண்டும் வகையில் அந்த பட்ஜெட் அமையும். ஆனால் அது போன்று அமையவில்லை 2024 தேர்தலை பொறுத்த. என்னை பொறுத்த வரைக்கும் பிஜேபி கவர்மெண்ட் வந்து நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு வந்தாங்க. அதாவது ரிஃபார்ம்ஸும் சரி, கவர்ச்சிகரமான பட்ஜெட்டும் சரி, ரெண்டுமே கலந்து வந்து எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் 2014 அருண்ஜேட்லி தாக்கல் செய்த முதல் பட்ஜெட்டும், 2019 பியூஷ் கோயல் அந்த இடைக்கால பைனான்ஸ் மினிஸ்டரா இருந்து அவர் தாக்கல் செய்த பட்ஜெட்டும் மிகவும் கவர்ச்சிகரமான பட்ஜெட்டாக பார்க்கப்பட்டது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எந்த பட்ஜெட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 10 பட்ஜெட் மேல போட்டிருப்பாங்க, அந்த அளவுக்கு ஒரு கவர்ச்சிகரமான பட்ஜெட்டாக அமையவில்லை. அதுதான் ஒரு யதார்த்தம். அதுக்கு நடுவில் பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டியை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, இந்த இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோடு கொண்டு வந்தாங்க, இன்கம் டாக்ஸ்லயே வந்து ஓல்டு ரெஜிம் நியூ ரெஜிம் ரெண்டு டைப் கொண்டு வந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ரிஃபார்மிஸ்ட் ஆக்டிவிட்டீஸா பார்க்கலாம், அதாவது வரி சீர்திருத்த நடவடிக்கைகளா பார்க்கலாம், பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகளா பார்க்கலாம். ஆனால் இந்த தேர்தல் முடிவுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஃபுல் மெஜாரிட்டி கிடைக்கல, இட்ஸ் அ கொயலேஷன் கவர்மெண்ட். ஸோ அதனால என்னை பொறுத்த வரைக்கும் மிடில் கிளாஸை சாட்டிஸ்ஃபையும் அளவிற்கும், அதே நேரத்தில் வந்து வரப்போகிற சில சட்டமன்ற தேர்தலை கணக்கில் கொண்டும் ஒரு 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 ஃபேவரபிளான பட்ஜெட்டாக அமையும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன். இப்போ இந்த மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய செயல்பாடு நம்ம எடுத்து பார்த்தோம்னா, ஒரு கிரிட்டிசிசம் என்பது நிறையா இருக்குது அப்படின்னு பார்க்க முடியுது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் மற்றொரு பக்கம் வந்து அந்த கிரிட்டிசிசம் இருப்பதற்கு காரணம் அவங்களுடைய அந்த ஒரு கவர்ச்சிகரமான திட்டங்கள் பட்ஜெட்டில் இல்லை என்பது ஒரு காரணமாக இருக்கே தவிர, ஆனால் அந்த ஒரு கொரோனா நேரத்தில் வந்து ஒரு ஃபைனான்சியல் கிரைசிஸ் உலகமே இருந்தபோது சரி, நம்ம ஒரு அதை
அதை கடந்து வருவதற்கு அவங்க ஃபைனான்ஸ் மினிஸ்டராக ஒரு நல்ல ஒரு ரோல் ப்ளே பண்ணாங்கன்னு பார்க்க முடியுது. அந்த ஒரு ஃபைனான்ஸுடைய அந்த ஃபிஸ்கல் டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணுறது, அந்த ஃபைனான்ஸ் சிஸ்டம் வந்து ஒரு ஸ்திரத்தன்மையோடு இருப்பதற்கு அங்கே அவங்க ஒரு பெரிய மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்கன்னு பார்க்க முடியுது. ஸோ இந்த ஒரு அவர்கள் மேலே வைக்கக்கூடிய அந்த விமர்சனம் என்பது ஒரு கிரிட்டிக்கலான விமர்சனம் அப்படின்னு நம்ம பார்க்கலாமா, ஒரு ஜெனியூனான ஒரு எக்கனாமிக்கான விமர்சனம்னு பார்க்கலாமா, ஆர் வந்து ஒரு இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட் இல்லை, ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி கடன் உதவிக்கு வந்துட்டு பெருசாக இல்லை அதனால் வந்து ஒரு விமர்சனம் இருக்குதுன்னு பார்க்கலாமா, அல்லது பொருளாதாரத்தை அவர்கள் சரியாக மேனேஜ் பண்ணவில்லை என்று அவர்கள் நினைத்து கொண்டு விமர்சனம் செய்கிறார்கள்னு பார்க்கலாமா? இல்லை, நான் வந்து அவங்களுடைய பொருளாதார திறமை மேல எந்த சந்தேகமும் எனக்கு இல்லை. என்ன ஒரு பெண்மணியா இருந்துகிட்டு அவங்க இத்தனை வருஷம் வந்து பொருளாதாரத்தை வந்து சீர்திருத்த நடவடிக்கைகளை எடுத்துட்டு போயிருக்காங்க. குறிப்பா கோவிட் மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து உலகமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து எதிர்நோக்கின ஒரு காலகட்டம். ஏன்னா அதுக்கு வந்து முன்னுதாரணங்கள் கிடையாது. ஒரு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒன்று நடந்தது, அந்த நேரத்துல இந்த மாதிரி ஒரு பொருளாதார நடவடிக்கை எடுத்து அதை சீர்திருத்தினாங்கிறதுக்கு ஒரு முன்னுதாரணங்கள் எதுவுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம், அதுவும் வந்து ஒரு நாட்டுக்கு மட்டுமில்ல உலக நாடுகள்லயுமே, குறிப்பாக அந்த சப்ளை செயினே வந்து நின்று போன அந்த ஒரு காலகட்டம். ஸோ ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்லதான் ஏதாவது ஒரு பொருளாதார ஒரு மெத்தடாலஜியை வந்து அவங்க கையாண்டிருக்க முடியும். யாரா இருந்தாலும் சில பேர் வந்து அவங்களுக்கு சொன்னாங்க நிறைய ரூபாய் நோட்டுகள் அச்சடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சில பேர் வந்து டைரக்டா ஜனங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. பலவேறு விதமான கருத்துக்களும் ஆலோசனைகளும் கிடைக்கப்பட்டது. பட் அதுக்குள்ள அவங்க பெஸ்ட் எஃபெக்டிவா என்ன இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து அவங்க பண்ணாங்க. அதுதான் உண்மை. ஏன்னா குறிப்பா பாத்தீங்கன்னா சிதம்பரம் சொன்ன மாதிரி நிறைய நோட்டுகளை அச்சடிச்சிருந்தா திரும்ப அது இன்ஃபிளேஷன்ல போய் வழிவகுக்கும். அதுக்கப்புறம் திரும்பி அதை கண்டெய்ன் பண்றதுக்கு திரும்பி நோட்டை வந்து அச்சடிக்கணும். இப்ப வெனிசுலா நாட்டுல உள்ள ப்ராப்ளத்தை நீங்க பாத்துருப்போம், அது வந்து இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல கொண்டு போய் விட்டுடுச்சு. அதுவும் இந்தியா மாதிரி ஒரு ஜனத்தொகை ஜாஸ்தி இருக்கிற ஒரு நாட்டுல வந்து பொருளாதாரத்தை ரொம்ப ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா இங்க வந்து ரிச் பீப்புள் அப்படிங்கிறவங்களை விட புவர் பீப்புளும் மிடில் கிளாஸ் பீப்புளும் தான் ரொம்ப ஜாஸ்தி இருக்காங்க. நிறைய பேருடைய வாழ்வாதாரம் வந்து இந்த பொருளாதாரத்தோட பின்னி பிணைஞ்சிருக்கு. ஸோ நீங்க எடுக்கிற ஒவ்வொரு நடவடிக்கையும் ரொம்ப ஜாக்கிரதையா எடுக்க வேண்டியதா இருக்கு. அந்த சிச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் திருமதி நிர்மலா சீதாராமனோட செயல்பாடு நல்ல சிறப்பாகவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். கிரிட்டிசிசம், அதாவது அவங்க மேல உள்ள விமர்சனம் என்ன அப்படின்னு பார்த்தா, அருண்ஜேட்லியும் சரி பியூஷ் கோயலும் சரி, அவங்க காலகட்டத்துல அந்த கம்யூனிகேஷன், அதாவது ஒரு பொருளாதாரத்தை வந்து எப்படி எடுத்துட்டு போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கு. ஒரு பட்ஜெட்ல வந்து என்ன எதிர்பார்ப்பா இருந்தது, அந்த பட்ஜெட்டுக்கு என்ன எதிர்பார்ப்பை நம்மளால முடிந்த அளவு நான் என்ன அதை அட்ரஸ் பண்ணிருக்கேன் அப்படிங்கிற அந்த ஒரு கம்யூனிகேஷன் சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒரு கம்யூனிகேஷன் இவங்க கிட்ட ரொம்ப லாக்கி. ஒரு ஒரு பட்ஜெட் முடிந்த பிறகு அது தொலைக்காட்சி விவாதங்கள்லயும் சரி, இல்லைன்னா வந்து தொலைக்காட்சிகளுக்கு கொடுக்கக்கூடிய பேட்டிகள்லயும் சரி, இல்ல பொருளாதார கருத்தரங்கங்கள்லயும் சரி, என்ன மாதிரி சிச்சுவேஷன் அந்த நேரத்துல இருந்தது, எங்களுக்கு என்ன மாதிரி ஆலோசனைகள் கிடைக்கப்பட்டது, நாங்க வந்து எதை மாதிரி பேஸ் பண்ணி இந்த முடிவுகளை எடுத்தோம், சோ இந்த முடிவுகள்னால என்ன அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் கம்மி அட்வான்டேஜ் ஜாஸ்தி, சோ இது போன்று ஒரு மக்களுக்கு அவங்க கருத்துக்களை எடுத்துட்டு போய் சேர்க்கறதுல இவங்க ரொம்ப பின்தங்கி இருக்காங்க. சோ இந்த கம்யூனிகேஷன் லாக்கிங் வந்து என்ன ஆகுதுன்னா எதிர்கட்சிகளுக்கு ஒரு பெரிய ஆயுதமாக மாறுகிறது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கவர்மெண்ட் கிட்ட நான் சொல்றது என்னன்னா, வாட் இஸ் அ மோட்டிவ், உங்களுக்கு சில பொருளாதார முடிவுகள் எடுப்பதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத மக்களுக்கு கன்வின்சிங்கா நீங்க சொல்லுவதற்கு நீங்க தயங்கக்கூடாது. ஸோ இது போன்ற ஒரு கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது தான் உங்களை மக்களுக்கும் உங்களுக்கும் உண்டான தொடர்பை எஸ்டாப்ளிஷ் பண்ணும். இதுதான் என்னோட கருத்து. இந்த பட்ஜெட் பத்தி பேசும்போது நம்ம அந்த ஒரு அட்ராக்டிவ் கவர்ச்சிகரமான திட்டங்கள் பத்தி நம்ம பேசணும். ஒரு மத்திய லெவல்ல ஒரு கவர்ச்சிகரமான திட்டங்களை பாஜக அரசு வந்து பெரிய லெவல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணலனா கூட, மாநிலம் லெவல்ல வந்து பாஜகவா இருக்கட்டும் காங்கிரஸா இருக்கட்டும் தமிழ்நாடு மாதிரி ஒரு ஸ்டேட்ல திமுகவா இருக்கட்டும் பஞ்சாப்ல ஆம் ஆத்மி கட்சியா இருக்கட்டும், ஒரு ஃப்ரீ பீஸாக இருக்கட்டும் டைரக்டாக கேஷ் கொடுக்கறதா இருக்கட்டும், ஃப்ரீ பஸ்ஸு மாதம் மாதம் 1000 ரூபா கொடுக்கறது, அண்ட் இப்போ ரீசெண்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் பிஜேபி சிவசேனா கவர்மெண்ட் வந்து ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்னா 12ஆம் கிளாஸ் முடித்தவங்களுக்குலாம் வந்துட்டு 1000 ரூபா பணம் அந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு டைரக்டாக பணம் கொடுக்குறதே மத்தியில் மோடி அரசு நம்ம பெருசாக பண்ணலன்னு சொன்னாலும்
விவசாயிகளுக்கு வந்து வருடம் வருடம் வந்து ஒரு 6000 ரூபாய் வந்து கொடுக்குறாங்க, அந்த ஒரு ஸ்கீம் ஒன்று இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி ஒரு பணத்தை வந்து எடுத்து ஒரு ஃப்ரீயாக மற்றவங்களுக்கு வந்து கொடுக்குற திட்டங்களாக இருக்கட்டும், அவர் சர்வீசஸ் வந்து ஒரு ஒரு பஸ் சர்வீஸாக இருக்கட்டும், அவர் வந்து வேறு ஏதாவது ஒரு சர்வீஸாக இருக்கட்டும், இது வந்து ஃப்ரீயாக கொடுக்கறதா இருக்கட்டும், இதெல்லாம் இது இதை பற்றி உங்களோட பார்வை என்ன சார்? இல்ல இந்த ஃப்ரீபீஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதாவது இந்த எப்படி சொல்றது, இது தமிழ்ல சொல்லணும்னா மக்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த உரிமை தொகை அல்லது உதவித்தொகை அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரடியாக கணக்குல வந்து அவங்க பணமா கொடுக்கக்கூடிய விஷயங்கள், இதுல வந்து சில எனக்கு சில விஷயங்கள்ல உடன்பாடு உண்டு, சில விஷயங்கள்ல உடன்பாடு இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் பணம் அப்படின்னு கொண்டு போய் கொடுக்கும் போது அது ஒரு பெரிய நிதி சுமையை வந்து அந்த அரசுக்கு ஏற்படுத்துகிறது. இது மாநில அரசாங்கமா இருந்தாலும் சரி, மத்திய அரசாங்கமா இருந்தாலும் சரி, ஒரு பொருளாதாரத்துல வந்து நீங்க வந்து செலவு பண்ணும் பொழுது இது போன்ற ஃப்ரீபீஸை வந்து நீங்க வந்து கண்ணை மூடிக்கிட்டு எல்லாருக்கும் கொடுப்பதனால ஒரு வளர்ச்சி திட்டங்களுக்கு உண்டான நிதிகள் வந்து போய் சேர்றது இல்லை. இப்ப அது எந்த அரசாங்கமா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், பாஜகவா இருக்கட்டும். இப்ப சமீபத்துல கர்நாடகாவை எக்ஸாம்பிளா நம்ம எடுத்துக்கோம். கர்நாடகால வந்து அப்போ காங்கிரஸ் அரசாங்கம் தேர்தலுக்கு முன்னாடி சில கவர்ச்சி திட்டங்களை அறிவித்தார் தேர்தலுக்காக. ஸோ அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஃப்ரீ பஸ் ரைடு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பெண்களுக்கு வந்து உதவித்தொகை கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு உதவித்தொகை மாதிரி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. இது போன்ற சில திட்டங்களை அனௌன்ஸ் பண்ணித்தான் அவங்க தேர்தலில் வெற்றி பெற்றாங்க. வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் சில அவங்களால நிறைவேற்ற முடிஞ்சது. இப்ப நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னா, எலக்ட்ரிசிட்டி வந்து இந்த 200 யூனிட் ஃப்ரீயா கொடுக்கறதுனால பாக்கி பேருக்கு வந்து எலக்ட்ரிசிட்டியை அதிகப்படுத்திட்டாங்க. அதே மாதிரி பால் விலையை அதிகப்படுத்திட்டாங்க. டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் வந்து 20% மேல நஷ்டம் ஏற்படுத்துதுங்கிறதுனால பெண்களுக்கு ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டினால இப்ப பாக்கி பேர் டிரான்ஸ்போர்ட்டை வந்து ஜாஸ்தி பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு, பிரைஸ் ஜாஸ்தி பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. பெட்ரோல் டீசல்ல உண்டான வேட் வரியை வந்து அதிகப்படுத்திட்டாங்க. ஸோ இது போன்ற ஒவ்வொரு விஷயங்களையும் ஈவன் பால்ல கூட வந்து விலையை அதிகப்படுத்திட்டாங்க. ஸோ ஒன்னு கவனிச்சு பார்க்கணும், பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதுவுமே ஃப்ரீ கிடையாது, ஃப்ரீயா எதுவுமே கிடைக்காது. அப்படி ஃப்ரீயா கொடுக்கப்படுது அப்படின்னா அது வேற எங்கேருந்தோ எடுக்கப்படுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ கர்நாடகால அந்த மாதிரி நடந்ததன் காரணமாக இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து தேக்க நிலைக்கு கொண்டு போக ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ்லயும் அதே நிலைமைதான். ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கு காங்கிரஸ் அரசாங்கம் வந்து வெற்றி பெற்றாங்க. அப்ப ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வந்தாங்க, கொண்டு வரதுல என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னா அங்க ஜாஸ்தி நிதிச்சுமை ஏற்படும், அதனால அங்கேயும் இதே மாதிரி பொருளாதார பிரச்சனை ஏற்பட்டிருக்குது ஹிமாச்சல் பிரதேஷ்லயும். இதை நியூஸ் பேப்பர்ல நம்ம பார்க்கணும். பிஜேபியும் சில இடங்கள்ல இந்த தவறை செய்யறாங்க. என்ன பண்ண வேண்டி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரெக்டான அந்த பெனிஃபிஷரிஸை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு 1000 ரூபாய் இல்ல 2000 ரூபாய் இல்ல 5000 கொடுப்பதற்கு கூட எந்த விதமான தவறும் இருக்க போறது கிடையாது. ஆனா எல்லாருக்கும் பணம் அப்படிங்கிற போது அதுல பலவிதமான சிக்கல்கள் ஏற்படும். முதல்ல என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அரசாங்கத்துக்கு நேரடியான ஒரு நிதிச்சுமை ஏற்படும். இப்ப மாநில அரசாங்கத்தையே எடுத்து பாத்தீங்கன்னா, முதல்ல அவங்களுடைய வளர்ச்சி திட்டங்களுக்கு உண்டான நிதிகள் வந்து முதல்ல பாதிக்கப்படும். உங்களுக்கு கேபிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லக்கூடிய ரோடுகள் அந்த மாதிரி விஷயங்களோ இல்ல பாக்கி சில கட்டுமான விஷயங்கள் எதுக்குமே வந்து நிதிகள் இருக்காது. வளர்ச்சி திட்டத்துக்கு உண்டான நிதிகள் வந்து மடைமாற்றம் செய்யப்பட்டு இந்த மாதிரி கேஷ் பெனிஃபிட்ஸுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். ஸோ பாக்கி பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதுவுமே வராது, ஒன்று. ரெண்டாவது, இதனால நிதிச்சுமை ஏற்பட்டு நீங்க போய் கடன் வாங்கணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு கடன் கிடைக்கிறது எங்கேருந்து வாங்குவீங்க, மார்க்கெட்ல இருந்தா வாங்குவீங்க. ஸோ மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு அதிக வட்டிக்கு தான் உங்களுக்கு கடன் கிடைக்கும். ஒரு அரசாங்கம் போய் மார்க்கெட்டில் கடன் வாங்குறாங்கன்னா அதிக வட்டிக்கு தான் கடன் கிடைக்கும். அந்த சுமையும் பார்த்தீங்கன்னா மக்கள் மேலே தான் வந்துவிடும். ஸோ உங்களுக்கு இந்த போன்ற வளர்ச்சி திட்டங்கள் அப்படின்ற இந்த போன்ற உரிமை தொகை கொடுக்குற திட்டங்கள் ஃப்ரீபீஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, இலவச திட்டங்கள்னால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பணம் வரத்துக்கு ஒன்றே மூன்றே வழிகள் தான் இருக்கு. ஒன்று, உங்ககிட்ட இருக்கிற இப்போதைக்கு செயல்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய திட்டங்களை நீங்க கைவிடணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப ராகுல் காந்தி சொன்னார் இல்லையா, நாங்க வந்து வந்த உடனே கட்டாக்கட்னு எல்லாருக்கும் பணம் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னார் இல்லையா. பணம் அவர் கொடுக்கறது வந்து கொடுக்க முடியும், ஆனா அவர் கொடுக்கறாருன்னா அப்ப பாக்கி எல்லா திட்டங்களும் நிறுத்தும்.
ஆயுஷ்மான் பாரத் அந்த இன்சூரன்ஸ் திட்டமா இருக்கட்டும், விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கிசான் சம்மான் நிதியா இருக்கட்டும், இது போன்ற எல்லா திட்டங்களையும் நிறுத்தினால்தான் இதற்கு இவருக்கு பணம் கிடைக்கும். ஒண்ணு, அப்படி இல்லைன்னா கட்டுமானத்து கேபிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு உண்டான பணத்தை எல்லாத்தையும் நிறுத்தணும், பட்ஜெட் அலோகேஷன் எல்லாத்தையும் நிறுத்தணும், அப்பதான் இதுக்கு பணம் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா கடன் வாங்கும், அந்த கடன் வாங்கினாலும் அந்த நிதிச்சுமையும் மக்கள் மேலதான். சோ எதுவுமே ஃப்ரீ கிடையாது. சோ இதை வந்து மக்கள் உணரணும். சோ ஒரு அரசாங்கம் அப்படிங்கறது என்ன பண்ணணும்னா, ஒரு ஃபைன் த்ரெட்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு கயத்துல நடக்கிற மாதிரி சில பொருளாதார முடிவுகளை ஏற்படுத்தும். அரசியல் காரணங்களுக்காக சில முடிவுகளும் எடுக்கணும். அட் த சேம் டைம் ஃபிஸ்கல் டிசிப்ளின், நீங்க சொல்ற மாதிரி பற்றாக்குறையை வந்து கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அதையும் பார்க்கணும். ஏன்னா பற்றாக்குறையை கட்டுக்குள்ள கொண்டு வர வரதான் வந்து ஒரு அரசாங்கத்துடைய நிதி நம்பகத்தன்மை ஜாஸ்தியாகும். இப்ப எனக்கு தெரிஞ்சு போன ரெண்டு மூணு பட்ஜெட்டா பிஜேபி கவர்மெண்ட் செஞ்ச ஒரு நோக்கம் என்னவா இருக்கணும்னா, கோவிட்க்கு அப்புறம் எப்படியாவது இந்த நிதிச்சுமையை வந்து கட்டுக்குள்ள வைக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட தான் அவங்க செயல்பட்டு இருப்பாங்க. அதனால தான் எந்த விதமான கவர்ச்சி திட்டங்களும் ஈவன் எலெக்ஷனுக்கு முன்னாடி கூட அவங்க அனௌன்ஸ் பண்ணல மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுதான் இதுல வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். மாநில அரசாங்கங்களா இருக்கட்டும், மாநில கட்சிகள் வந்து இது போன்ற நடவடிக்கைகள் எடுக்கிற போது அது அவங்க தேர்தலில் ஜெயிக்கணுங்கிற ஒரே நோக்கத்துல செய்யற சில முடிவுகளாகப்பட்டது அடுத்த 5 ஆண்டுகளுக்குள்ளேயே அதோட ஃபெயிலியரை நம்மளுக்கு பட்டவர்த்தனமா காமிக்க ஆரம்பிச்சு. கர்நாடகா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஏன்னா நாம பல டெய்லி அதை வந்து நியூஸ் பேப்பர்ல படிக்கிறோம். ஹிமாச்சல் பிரதேஷ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள். இது போன்ற நிதியை வந்து சரியா பயன்படுத்த முடியாமல் திண்டாடும் விஷயங்களை வந்து நம்ம வந்து இப்ப கண் கூட நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். சோ இப்ப இந்த பட்ஜெட் பத்தி பேசும்போது, பட்ஜெட்டுங்கிறது இந்த பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கும் போது, ஒரு இப்போ ஒரு ஒரு 11th year இப்போ மோடி கவர்மெண்ட் வந்து பட்ஜெட் போட போகிறாங்க, 10 இயர்ஸ் முடிச்சுட்டு. இந்த 10 இயர்ஸ் அவங்களோட எக்கனாமிக் பெர்ஃபார்மன்ஸு பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு பாசிட்டிவ் நிறைய இருக்கு, நெகட்டிவும் இல்லாமல் இல்லை இந்த கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். முதல்ல பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம பார்க்க போனா, ஃபர்ஸ்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஃபிஸ்கல் டிசிப்ளின், நிதி பற்றாக்குறையை கட்டுக்குள்ள வச்சிருந்தது அவங்களுடைய ஒரு பெரிய சாதனை. ஏன்னா அதை வந்து ஈவன் சிதம்பரமே அதை பாராட்டியிருக்காரு. இந்த பிஜேபி மோடி கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சிதம்பரமே பாராட்டின விஷயங்கள்ல ஒன்று நிதி பற்றாக்குறையை கட்டுக்குள்ள வச்சிருக்காங்க அப்படின்னு. ஏன்னா தொடர்ந்து அந்த கிராஃபை வந்து நம்ம பார்க்கலாம், அது வந்து குறைஞ்சிக்கிட்டே வரதான் வந்து நம்ம பார்க்கலாம். இது ஒண்ணு. ரெண்டாவது, ஒரு சில இடங்கள் கட்டுமானங்களுக்கு வந்து சில முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது, அது ரெண்டாவது ஒரு நல்ல விஷயம். கேபிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணா, ஏன்னா ஒரு ஒரு தியரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ₹1 நீங்க செலவு பண்ணீங்கன்னா கேபிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டுமானங்களுக்கு அது ₹1.5 ₹2 அல்லது சமயத்துல ₹3 கூட திரும்ப வரும் அப்படிங்கறத வந்து ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள். அதற்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்ல போனா, இந்த தங்க நாற்கரை சாலை திட்டம் வந்து அடல் பிஹாரி வாஜ்பாய் தொடங்கி வைத்தார் இல்லையா, அது வந்து ஒரு பெரிய ஒரு வரப்பு சாதமாக அமைந்தது. ஏன்னா அதுக்கு மல்டிபிள் பெனிஃபிட்ஸ் உண்டு. ஒரு ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு பார்த்தா அதுக்கு ஒரு மல்டிபிள் பெனிஃபிட்ஸ் உண்டு. அதுல பாத்தீங்கன்னா பெட்ரோல் மிச்சமாகும், ஆக்சிடென்ட்கள் குறையும், சென்று சேரக்கூடிய நேரம் சீக்கிரம் வரும், போக்குவரத்து வந்து பாத்தீங்கன்னா சரக்கு போக்குவரத்து சீக்கிரம் வரும், இன்வென்ட்ரி ரொம்ப கம்மியா யூஸ் ஆகும், இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் வரும், அதனால வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அதனால மல்டிபிள் எஃபெக்ட்ஸ், ஒரே ஒரு ப்ராஜெக்ட் தான் பட் அதுல மல்டிபிள் எஃபெக்ட்ஸ். ஸோ அது போன்ற கட்டுமான வசதிக்குண்டான ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்தது, அது ஒரு நல்ல விஷயம். மூணாவது, ஒரு அந்த விஸ்வகர்மா யோஜனா, ஆயுஷ்மான் பாரத், அது போன்ற விஷயங்கள் வந்து ரொம்ப நல்ல விஷயங்களா நான் பாக்குறேன். ஏன்னா ஆயுஷ்மான் பாரத் வந்து மெடிக்கல் ஃபெசிலிட்டி ஃபார் த பீப்புள். ஏன்னா இன்னைக்கு ஒரு காமன் பீப்புளுக்கு வந்து ஒரு மெடிக்கல் ஃபெசிலிட்டி அப்படின்னா, ஒரு இப்ப இருக்கிற மெடிக்கல் காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதுல வந்து ஒருத்தருக்கு வந்து இந்த இன்சூரன்ஸ் பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்னா அது ஒரு நல்ல விஷயம். இது வந்து நல்ல விஷயங்கள்ல நான் பாக்குறேன். என்ன குறைகள் அப்படின்னு நான் பாக்குறது என்னன்னா, எல்லாத்தையுமே ஃபார்மலைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு குறையா நான் பாக்குறேன். அதாவது எல்லா செக்டாரையும் ஃபார்மலா கொண்டு வரணும் அப்படின்னு கொண்டு வந்தா அந்த ஃபார்மலைசேஷன் ஆஃப் த எக்கானமி வந்து அது வந்து நம்ம நாட்டுக்கு சரிப்படாது. எல்லாத்தையுமே வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு 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 இன்ஃபார்மல் எக்கானமியை ஃபார்மல் எக்கானமியா வந்து கொண்டு வரதுக்கு முயற்சி பண்றது வந்து இட் வில் நாட் டூ குட். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், நீங்க வந்து ஒரு ஹைவேயை போடுறீங்க, அந்த ஹைவே போடுறதுனால
பெரிய லெவல்ல பாதிக்கப்படுறது யாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த தெருமுனை கடைக்காரர்கள் எல்லாம் கஷ்டப்படுவோம். அங்க நாளைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மல்டி காம்ப்ளெக்ஸ் பில்டிங் வரும். பட் இந்த தெருமுனையில இருக்கிறவங்களை வந்து நீங்க அங்க போய் வேலை செய்யும் சொன்னா அவங்களால அங்க வேலை பார்க்க முடியாது. ஏன்னா இந்த கடையில அவங்க வந்து முதலாளியா இருந்திருக்கிறவங்க, சின்ன கடைகளா இருந்தாலும் அவங்களோட ஓன் கடைகள்ல முதலாளியா இருந்திருக்கிறவங்க வந்து வேற ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ்ல போய் அவங்க ஒரு கைகட்டி வேலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை அவங்க இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கே 50 வயசுக்கு மேல ஆயிருக்கும். அப்படிப்பட்டவங்க வந்து அங்க போய் வேலை செஞ்சா அதை வந்து கரெக்டா கண்டறிஞ்சு இப்போ நம்ம ஒரு முடிவு எடுத்தோம்னா அதுல வந்து அந்த மாதிரி மக்கள் பாதிக்கப்படுவாங்களா அப்படிங்கிறத பார்த்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அது. அதுக்காக நான் சொல்றேன், ஸோ அந்த ரொம்ப ஃபார்மல் எக்கானமியை நோக்கி போகிறது வந்து அவ்வளவு இட் இஸ் நாட் தட் மச் குட். அது ஒரு குறையாக நான் பார்க்கிறேன். ஒண்ணு. ரெண்டாவது குறையா நான் பார்க்கறது வந்து கேபிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லயே அதிக முதலீடு வந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. யூபிஏ கவர்மெண்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா டோட்டலா 1.5% போலதான் வந்து அவங்க கேபிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல அவங்க கொடுத்துருப்பாங்க. இப்ப இவங்க வந்து 3% போல கொடுக்குறாங்க. ஸோ 3%க்கு நீங்க கேபிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல பட்ஜெட் அலோகேஷன் பண்ணீங்கன்னா இப்ப ஆயுஷ்மான் பாரத் அந்த மாதிரி வீடு கட்டி கொடுக்கும் திட்டம் இதுக்கெல்லாம் வந்து நிதிகள் கிடைக்காது. ஸோ நீங்க ஒரு 2% கேபிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சிருந்தா கூட மிச்சத்தை வந்து நீங்க இந்த மாதிரி வந்து வீடு கட்டி அதாவது பிஎம் ஆவாஸ் யோஜனா ஆயுஷ்மான் பாரத்துக்கு நீங்க கொடுக்கலாம், பணத்தை கொடுக்கலாம். ஏன்னா இது மக்களுடைய ஒரு வாழ்வோடு சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கு. ஸோ அது போன்ற விஷயங்களுக்கு செலவு பண்ணா போற சரியா இருக்கும். ஏன்னா ஆயுஷ்மான் பாரத்துக்கும் அந்த பிஎம் ஆவாஸ் யோஜனான்னு சொல்லக்கூடிய வீடு கட்டி கொடுக்கும் திட்டத்துக்கும் பட்ஜெட் அலோகேஷன் ரொம்ப கம்மியா இருக்கிறத நான் ஃபீல் பண்றேன். ஸோ இது ரெண்டாவது குறையா நான் பார்க்கறேன். மூன்றாவது குறை நான் சொல்ற மாதிரி மிடில் கிளாஸ். நான் சொன்ன மாதிரி அருண்ஜேட்லி உடைய முதல் பட்ஜெட்டும் பியூஷ் கோயலுடைய ஒரு பட்ஜெட் 2019 தான் மிடில் கிளாஸை சாட்டிஸ்ஃபை செய்யக்கூடிய அளவுக்கு இருந்தது. அது வந்து பாக்கி எந்த பட்ஜெட்லயும் இப்போ அவங்க போட போறது கிட்டத்தட்ட 11வது பட்ஜெட் அப்படின்னு முழு பட்ஜெட் அப்படின்னு பார்த்தா 11 பட்ஜெட்ல 2 பட்ஜெட் மட்டும்தான் மிடில் கிளாஸுக்கு ஓரளவு நிம்மதியை கொடுத்தது. ஸோ அதை வந்து இப்ப கொடுப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருப்போம். கடைசியா நான் சொல்ல போற விஷயம் என்னன்னா, இந்த பொருளாதார நிபுணர்கள்னு சொல்றாங்க இல்லையா, அவங்க சொல்ற அந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி அதை பேஸ் பண்ணி போற விஷயங்களை மத்திய அரசாங்கம் தவிர்க்கணும். ஏன்னா இப்ப எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, இவ்வளவு பர்சன்ட் போடுங்க, இவ்வளவு பர்சன்ட் கேபிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போடுங்கன்னு சில பேர் வந்து இந்த எக்கனாமிக்ஸ் தெரிந்த சில நிபுணர்கள் மிஸ்லீடு பண்றாங்களோ இந்த அரசாங்கத்தை அப்படின்னு கூட எனக்கு நினைக்க தோணும். ஏன்னா ஒரு பொருளாதாரத்தை வந்து ஒரு பாக்குற போது அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, தனக்கு தெரிந்த பொருளாதாரத்தை கொடுத்து டீடைல்ஸை கொடுத்து, ஏன்னா எதுக்குமே சில சில விஷயங்களுக்கு வந்து ப்ரூவன் தியரியே இருக்க. ஒண்ணு நம்ம சொல்லுவோம் இல்லையா, நம்ம படிக்கிற போது ஒண்ணு தியரம்னு சொல்லுவோம், இன்னொன்னு ஆக்சியம்னு நம்ம சொல்லுவோம். தியரம்ங்கிறது ப்ரூவ் ஆனது, ஆக்சியம்ங்கிறது யூகத்துக்கு உட்பட்டது. அந்த யூகத்துக்கு உட்பட்டு நிறைய பொருளாதார கருத்துக்கள் சொல்றாங்க, அது பேஸ் பண்ணி அரசாங்கம் போகக்கூடாது. ஒன் ப்ரூவன் ரெக்கார்ட் பேஸ் பண்ணி தான் அந்த ஆலோசனைகளை கேட்டு நடக்க வேண்டும். அதனால சில பொருளாதார தவறுகள் நடத்த வாய்ப்பு இருக்கு. ஸோ சில பொருளாதார நிபுணர்கள் சொல்லக்கூடியவங்க மிஸ்லீட் பண்ணுவாங்க அரசாங்கத்தை, அதுல இருந்து சற்று தள்ளி இருந்து நடக்க வேண்டும். இதுதான் இந்த பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த விஷயம். இதுல கடைசி கேள்வியா, நம்ம ஸ்டார்டிங்ல ஒரு கவர்ச்சிகரமான திட்டங்கள் வரப்போற மாநில தேர்தல்களை பேஸ் பண்ணி திட்டங்கள் நீங்க சொன்னீங்க, அதெல்லாம் மீறி ஏன்னா பட்ஜெட்ல வந்து ஒரு அட்ராக்டிவ் ஸ்கீம்ஸுங்கிறது ரொம்ப ஒரு சின்ன பகுதி தான் நம்ம சொல்லலாம். நிறையா வந்து எக்கனாமிக் சம்மந்தமாக நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது வரப்போகிற பட்ஜெட்டில் இந்த அட்ராக்டிவ் ஸ்கீம்ஸு, அந்த மக்கள் மிடில் கிளாஸ் ஸ்கீம்ஸு அதெல்லாம் தவிர ஒரு பொருளாதாரம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க? எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்ல போனா, ஜிஎஸ்டி கவுன்சில் வந்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து அந்த கவுன்சில் பக்கமே போயிடுச்சு. அந்த டாக்ஸ் ரேட்டை டிட்டர்மைன் பண்றதெல்லாம் இப்ப மத்திய அரசாங்கம் பட்ஜெட்ல எதுவுமே பண்றது எல்லாமே வந்து டீசென்ட்ரலைஸ் ஆகி போச்சு. ஸோ இப்ப இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, வரின்னு பார்த்தா வருமான வரி. வருமான வரியில புதுசு புதுசா ஸ்லாபை கொண்டு வரதுக்கு பதிலாக இருக்கக்கூடிய ஸ்லாபில் இருக்கிற டாக்ஸ் விகிதாச்சாரத்தை குறைக்கணும். பர்சன்டேஜை குறைச்சா அது மிடில் கிளாஸுக்கு ஒரு பெரிய நிம்மதியை ஏற்படுத்தும். இது ஒரு விஷயம் நான் பாக்குறது. ரெண்டாவது, இந்த பிஎம் ஆவாஸ் யோஜனான்னு சொல்லக்கூடிய அந்த வீடுகட்டு தரும் திட்டம், ஏன்னா ஒரு ஒரு சிறிய ரோடுகள் போடுறதுக்கு பதிலாக சில வீடுகள் கட்டி கொடுத்தா அது பெரிய வித தேவைகளை நிறைவேற்றுது. அதே மாதிரி அந்த பிரைம் மினிஸ்டர் வந்து தன்னுடைய தேர்தலுக்கு முன்னாடி 70 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு மெடிக்கல் உதவி செய்யக்கூடிய அந்த மருத்துவ வசதிக்கு செய்யக்கூடிய அந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தோடைய இன்னொரு ஒரு
ஒரு ஃபார்ம் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். சோ அது வந்து இந்த தேர்தல் இந்த பட்ஜெட்ல வந்து இடம்பெறக்கூடும் அப்படின்னு நான் பாக்குறேன். மூணாவது நான் எதிர்பார்க்கறது என்னன்னா, அந்த தேவையில்லாத சில கேபிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அதனால வந்து ஒரு பெரிய அளவுக்கு அதுல பெனிஃபிட் இருக்காது, ஆனா பணம் போய் அதுல மொத்தமா பிளாக் ஆகும். அந்த மாதிரி விஷயங்களை கண்டறிந்து அதுல வந்து பணம் போடுறத வந்து குறைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கிராமங்கள் பக்கத்துல வந்து ஏர்போர்ட் கொண்டு வரக்கூடிய திட்டம் இருக்குது இல்லையா, அதனால பெரிய பெனிஃபிட் வரப்போறதா எனக்கு தெரியல. அதுக்கு பதிலாக நீங்க சாலைகள் போடலாம், இது போன்று ஏர்போர்ட் கொண்டு வரணும், ஏன்னா நிறைய பேர் அதை யூஸ் பண்ணவே மாட்டாங்க. ஸோ சிட்டிக்கும் செமி சிட்டிஸ்க்கும் நடுவில் ஏர்போர்ட்ஸ் கொண்டு வரலாமே தவிர எல்லா இடங்களுக்கும் ஏர்போர்ட்ஸ் எடுத்துட்டு போகணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ அதுக்கு பதிலாக வேற விதமான திட்டங்களை கொண்டு வரலாம். ஸோ இப்படி யோசிச்சு பண்ணினாங்கன்னா அது வந்து ஒரு பாட்டம் டாப் அப்ரோச்சா இருக்கும். ஒரு தேவைகளை அடிப்படையாக கொண்டு பட்ஜெட்ரி அலோகேஷன் அப்படிங்கிறது பாட்டம் டு டாப் அப்ரோச்சா இருக்கணும், டாப் டு பாட்டமா இருக்கக்கூடாது. இதுதான் என்னுடைய கருத்தா சொல்றேன் சார். இந்த பட்ஜெட் குறித்து, ஃப்ரீபீஸ் குறித்து பல கருத்துக்கள் ஷேர் பண்ணதுக்கு மிக்க நன்றி. மீண்டும் வேறொரு வீடியோட சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.